என் தம்பி அதுவும் இங்கே வந்தாலும் நேற்று நைட் அட்மிட் ஆன ஜோதிகரை பேசிட்டு பார்க்கணும். இப்போ தான் ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்திரம் போய் பாருங்க. சரி அருண் இங்கே வந்தானா பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரிலண்ணா. ஹலோ சார், அஸ்வின் வீட்டிலேருந்து எடுத்த பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல ரெண்டு பிளட் குரூப் இருக்கு சார். யூ மீன் ரெண்டு பேரோட பிளட்டா? ஆமாம் சார். அம்மா குழந்தையோட பிளட் குரூப் தானே? அதான் இல்லை, ரெண்டு பிளட் குரூப்புக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கு. ஒரு பிளட்காரங்களுக்கு 25 வயசும் இன்னொரு பிளட்காரங்களுக்கு 32 வயசும் சார். இதில் என்ன சர்ப்ரைஸ்னா ரெண்டுமே ஃபீமேல் தான் சார். எப்படி சொல்கிறீங்க? பிளாஸ்மா செக் பண்ணி பார்த்ததில்ல ரெண்டுமே ஃபீமேல் குரோமோசோம் தான். ஓகே, ரெண்டு பேரோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்கள். ஒன்று ஏ பாசிட்டிவ், இன்னொன்று ஏபி நெகட்டிவ் சார். சார், ஜோதியோட பிளட் குரூப்பு ஏ பாசிட்டிவ், வயசு 28. அக்யூஸ்டோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ், வயசு 30. அப்படி பார்த்தா நிஷாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவரைக்கும் நம்ம சந்தேகப்பட்ட யாரும் இல்லை. இப்போ என்னதான் சார் பண்ணுறது? சார், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எல்லாத்தையும் சஸ்பிஷனோட பார்க்கணும்னு. எனக்கு என்னவோ அக்யூஸ்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூரம் தேடிக்கிட்டு இருக்குமோன்னு தோணுது சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இந்த விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட சொன்னது யார்? ஜானகி. அவங்க பிளட் குரூப் என்ன? கையில் எப்படி அடிபட்டது? சக்தி, நம்ம தத்தெடுக்கிற குழந்தை அப்போதான் பிறந்த குழந்தையாக இருக்கணும். அது என்னோட குழந்தையாகவே வளரணும். நம்ம குழந்தையை தத்தெடுத்ததும் வேற எங்கேயாவது போய் வளர்க்கலாமா சக்தி? நீ ரொம்ப லக்கி ஜோதி. ஒருவேளை உனக்கு ரெண்டு குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை எனக்கு கொடுப்பியா? சரி, அந்த டைம்ல நீ எதுக்கு ஜோதி வீட்டுக்கு போன? வழக்கமா அஸ்வின் வர டைம்ல அவரு கார் சவுண்ட் இல்லாம வேற ஒரு கார் சவுண்ட் கேட்டுச்சு. ஜோதி வீட்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு நான் பதறி போய் பார்த்தப்ப போட்டிருந்தாங்க. நான் எவ்வளவு தட்டியும் திறக்கவே இல்லை. ஜோதி, யாரோ பிளான் பண்ணி குழந்தைய எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜோதி, மை காட், ஜோதி, ஜோதி! ஆ! ஆ! ஆ!
ஒரு பியூட்டி பார்லர் போவேன்ல, அங்க ஒரு நாள் அஸ்வின் கூட நம்ம டாக்டரை பார்த்தேன். யார்? காமினி. காமினி ஹாஸ்பிட்டலோட எம்டி. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே ஜோதி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹலோ ஜோதி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு, ஆனா அவங்க நம்பல. அதுக்கப்புறம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். கன்ஃபார்மா உங்க ஹஸ்பண்ட் தான், இப்ப கூட அந்த பொண்ணோட வீட்டுல தான் இருக்காரு. ஆனா அவ என்னையே திட்டா. அண்ணில இருந்து அவளும் நானும் பேசிக்கிறது இல்ல. சார் முத்தண்ண, வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். சரி, உடனே கிளம்பி காமினி ஹாஸ்பிட்டல் வாங்க. என்னங்க, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? ஜோதி கூட இருக்கேனே.